அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கம் இந்திக்காரர்கள் மற்றுமுள்ள வடநாட்டார் பிற மாநிலத்தார் ஆக்கிரமிப்புக்கு தமிழ்நாடு உள்ளாகி தவிப்பதை தடுக்கவும், தமிழர் வாழ்வுரிமையை தமிழ்நாட்டிலே பாதுகாக்கவும் வெளிமாநிலத்தவர்களுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கம் கடைபிடிப்பது என்று முடிவு செய்தது. அந்த ஒத்துழையாமை பரப்புரையை தமிழர் தாயகமாக தமிழ்நாடு அமைந்த நவம்பர் 1 அன்று தொடங்குவது என்று முடிவு செய்தோம். 1956 நவம்பர் 1 தமிழர் தாயகமாக தமிழ்நாடு வடிவமைக்கப்பட்டது. முதல் நாள், அதாவது 1/11/2020 அன்று இந்த ஒத்துழையாமை குறித்து பரப்புரை செய்வதற்கு புறப்பட்ட தோழர்களை காவல்துறை பெரும் நெருக்கடி கொடுத்து பல பேரை கைது செய்தது, மிரட்டியது, பரப்புரை செய்ய விடாமல் தடுத்தது. ஆனால் இன்று 2 அதாவது 2/11/2020 ஒத்துழையாமை பரப்புரை தொடங்கி இன்று 2 இன்றைக்கு சென்னை ஈக்காடு தாங்கல் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டைக்கு நானும் சென்னையில் உள்ள தமிழ் தேசிய பேரியக்கத்தின் முன்னணி தோழர்களும் சென்றோம். அங்கே உள்ள தொழிற்கூடங்களில் துண்டறிக்கை கொடுத்து, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே வேலை கொடுங்கள், இந்திக்காரர்களுக்கும் வெளிமாநிலக்காரர்களுக்கும் வேலை கொடுக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டோம். இந்த தொடக்கத்தை முதலில் அங்கே உள்ள சிறு குறு தொழில் முனைவோருடைய கூட்டமைப்பின் தலைவரை சந்தித்து இதுபோல் வேண்டுகோள் விடுத்து அவரிடமிருந்து தொடங்கினோம். அவர் மனமுவந்து, நாங்களெல்லாம் வெளிமாநிலத்தவரை சேர்ப்பதில்லை, தமிழர்களைத்தான் வைத்திருக்கிறோம், அதைத்தான் வலியுறுத்தி வருகிறோம் என்று சொன்னார். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, அடுத்து மற்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் போனோம். அந்த நிறுவனங்களிலும் பெரும்பாலோர், இதோ பாருங்கள், தமிழர்களைத்தான் வைத்திருக்கிறோம், நாங்களெல்லாம் இந்திக்காரர்களை வைப்பதில்லை, வெளிமாநிலத்தவரை வைப்பதில்லை என்று சொன்னார்கள். எங்களுக்கு பெருமகிழ்ச்சி, ஒரு பெரும் வரவேற்பாக இருக்கிறதே. ஒரு சிறு சிறு தொழில் முனைவோர் பட்டறைகள் வைத்திருக்கிறார்கள், சின்ன சின்ன தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இப்படி சொன்னார்கள். வரிசையாக பலரை பார்த்துவிட்டு திரும்பினோம். இந்த பரப்புரை தொடர வேண்டும். ஆனால் நேற்று இந்த தமிழ்நாடு நாள் தொடக்கம், அதிலிருந்து தொடங்குவோம் தமிழர் ஒத்துழையாமையை, தமிழர் காப்பு போராட்டத்தை என்று, பரப்புரையை என்று முடிவு செய்தோம். ஆனால் நேற்று மட்டுமல்ல, நேற்றுக்கு முதல் நாளே, அதாவது 31/10/2020 அன்றே காவல்துறை தனது நெருக்கடியை கட்டவிழ்த்து விட்டது. நம்முடைய தோழருடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை தேடுவது, நீங்கள் குடியேற்றப் போகிறீர்களா, நீங்கள் பரப்புரை செய்யப் போகிறீர்களா என்றெல்லாம் கேட்பது என்றெல்லாம் தொல்லை கொடுத்து, அவர்களுக்கு இதையெல்லாம் செய்தால் வந்து 124A பிரிவின் கீழ் வழக்கு போடுவோம் என்று ஒரு நோட்டீஸும், காவல்துறை நோட்டீஸும் கொடுத்துவிட்டு அவர்கள் எல்லாம் அனுப்பினார்கள். இதுபோல் பல இடங்கள் நடந்தது நேற்றைக்கு முதல் நாள். நேற்று 1/11/2020 அன்று இந்த பரப்புரை தொடங்குவதற்காக போன தோழர்களை ஒவ்வொரு இடத்திலும் கைது செய்திருக்கிறார்கள். தஞ்சாவூரில் கைது, கும்பகோணத்தில் கைது, திருத்துறைப்பூண்டியில் கைது, செங்கிப்பட்டியில் கைது, அதுபோல் திருச்செந்தூர் அருகே குறும்பூரில் கைது, தென்காசி மாவட்டத்தில் கடையத்தில் கைது, கைது செய்து வைத்திருக்கிறார்கள். மண்டபத்தில் அல்லது காவல் நிலையத்தில் என்று வைக்கிறார்கள். சிதம்பரத்திலே காலையிலே இருவரை பிடித்து போய்விட்டார்கள், பிறகு விடுவித்தார்கள். இப்படி இந்த கைது வேட்டை, நெருக்கடிகள், இப்போ திருச்சி, மதுரை, ஓசூர் என்று எல்லா பல இடங்களிலும் அங்கிருந்த செய்தி வந்துகிட்டே இருக்கிறது. காவல் நிலையத்தை கூப்பிடுகிறார்கள்,
தர்மபுரியிலிருந்து வருகிறது, காவலிகளை தூக்கப்படுகிறார்கள், அதை சொல்கிறார்கள், இதை சொல்கிறார்கள். நமக்கு வந்து நான் திரும்ப திரும்ப சொன்னேன், நாம் திறந்த புத்தகம் போல் நாம் நாளைக்கு துண்டறிக்கை கொடுக்க வேண்டும். நம்ம பரப்புரையை தொடங்குவோம், அவர்கள் கைது செய்தால் செய்யட்டும் என்ற நிலையில்தான் இந்த முதல் நாள் வந்து நடந்தது. பல இடங்களில் கைது செய்தார்கள், சில இடங்களில் நெருக்கடி கொடுத்து அப்புறம் அப்படியே விலகி இருக்கிறார்கள். இப்படி பல பல வகையாக நடந்திருக்கு. ஏன் இப்படி நெருக்கடி கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு? தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுக்காமலாக செய்கிறது. அதில் முக்கியமாக அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், கொடியேற்றப் போகிறீர்களா? கொடியேற்றக்கூடாது. ஏன் அப்படி கேட்குறார்கள் கேட்கிறார் என்று பார்த்தால்தான், பெரியார் உணர்வாளர்கள் புதிதாக தமிழ்நாடு படம் போட்டு ஒரு கொடியை உருவாக்கி அதை ஏற்றப்போவதாகவும் அது கூடாது என்று இவர்கள் தடுப்பதாகவும் செய்தி அறிந்தோம். அப்படியே அவருக்கு தமிழ்நாடு கொடி போட்டு படம் போட்டு கொடி ஏற்றினால் என்ன குற்றம் அது? என்ன குற்றம்? அதன் பிறகு தெரிகிறது, அதனுடைய அமைப்பாளர் தோழர் பொழிலன் மற்றும் 17 பேரை தலைப்படுத்தி மதுராந்தகம் கிளை சிறைச்சாலை வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிகிறது. இது என்ன கொடுமை இது? அது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இல்லை, அந்த மாநில படமும் போடுற வரைபடம், அவங்க ஒரு கொடியை உருவாக்கியிருக்காங்க. அந்த கொடியை எல்லாரும், பாஜக, காங்கிரஸ், அங்கே உள்ள ஜனதாதளம் எல்லாம் ஏற்றுறாங்க. பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் எல்லாம் ஏற்றுறாங்க கர்நாடகத்தில். இந்திய தேசியம், ஒரே தேசம், ஒரே பண்பாடு, ஒரே மதம் என்று கொக்கரிக்கின்ற பாஜக முதலமைச்சர் அந்த விழாவிலே கலந்து கொள்கிறார். எடியூரப்பா, எந்த கட்சியும் எதிர்ப்பதில்லை. தமிழ்நாட்டில் தாங்க இன துரோகம், புரிஞ்சுக்கங்க. நாங்கள் திராவிடம் சாதித்தோம், சாதித்தோங்கிறாங்கள திராவிடம், அது சாதித்தது இதுதான். கங்காணி வேலை பார்த்து, கங்காணி வேலை பார்த்து, இம்மென்றால் குற்றம், ஏனென்றால் குற்றம் என்பதை உண்டாக்கி, கிளியை உண்டாக்கி வைத்திருப்பது திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள், திராவிட உளவியல் மறந்துடாதீங்க. அவன் வந்து பாஜக ஒரே தேசம் என்று முழங்கக்கூடியவன் என்ன சொல்றாரு எடியூரப்பா அந்த விழாவில் கலந்துக்கிட்டு? இன்றைக்கு 2/11/2020 தமிழ் இந்து ஏற்றில் வந்துருங்க எடியூரப்பா கலந்துக்கிட்டது படத்தோட செய்தி போட்டுருவாங்க. கன்னட கர்நாடகத்தில் கன்னடருக்கு தான் வேலை, கன்னட மொழி கட்டாயம் படிச்சிருந்தா தான் வேலை கொடுப்பேன். வேலையில் மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலேயோ எங்கே சேர்ந்திருந்தாலும் கன்னடம் படித்திருக்க வேண்டும். இதற்கு புதிய சட்டம் கொண்டு வரப்போகிறேன் என்று எடியூரப்பா சொல்கிறார். அந்த விழாவிலே கன்னட அத்தாரிட்டி என்று அவங்க வச்சு அரசாங்கம் வச்சுருவாங்க. இந்த பம்மாத்து திராவிட கட்சி பண்ணதில்லை, தமிழ் வளர்ச்சித்துறை பம்மாத்து அதிகாரம் இல்லாமல் இந்த ஃப்ராடெல்லாம் கிடையாது கர்நாடகத்தில். கன்னடா அத்தாரிட்டின்னு வச்சுருக்கான் கர்நாடகத்தில், கன்னட வளர்ச்சிக்காக வச்சுருக்கிறான். அவருக்கு, அதனுடைய கன்னடா அத்தாரிட்டியினுடைய தலைவருக்கு, ஒருவர் கன்னடத்தை பயன்படுத்தவில்லை என்றால், வணிகரோ அரசு அதிகாரியோ பயன்படுத்தவில்லை என்றால், அவருக்கு அழைப்பானை, அவருக்கு சம்மன் அனுப்பி வரவேற்று வரவழைத்து விசாரித்து தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்கான், வழக்கு பதிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கான் கன்னடா அத்தாரிட்டி. திமுக, அதிமுக பம்மாத்து, திராவிடம் திராவிடம்னு பேசுறீங்கல்ல, தமிழ் இன உணர்வை மழுங்கடிச்சு டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு கங்காளி வேலை பார்த்து தமிழருடைய உணர்வை குட்டிச்சவராக இருக்காங்க. அதனால இன்னைக்கு என்ன வருது? தமிழ்நாடு மேப் படம் போட்டு ஒரு கொடியேத்துனா குற்றம். திராவிடம் தந்த பரிசு, திராவிடம் தந்த பரிசு ஞாபகம் வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி 2019 தமிழ்நாடு நாள் என்று நான் கடைபிடிக்கிறேன், கொண்டாடுறேன்னு சொல்லி அறிவிச்சாரு. இந்த கூத்தா? என்ன பண்ணிட்டோம் நாங்கள்? என்ன துண்டறிக்கை கொடுத்தோம்? எங்கள் துண்டறிக்கை என்ன இருக்குது? இந்த துண்டறிக்கையில் என்ன இருக்குது? போட்டு எவ்வளோ நாளாச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? இந்திய அரசு நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தொடர்வண்டி துறையாக இருந்தாலும், பிஹெச்எல் நெய்வேலியாக இருந்தாலும், வருமான வரித்து ஜிஎஸ்டி அலுவலகங்களாக இருந்தாலும், வானூர்தி நிலையம் துறைமுகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இந்திய அரசு நிறுவனங்கள் அலுவலகங்களில் 90% வேலை தமிழர்களுக்கு வேண்டும் என்கிறோம். குற்றமாயுது? ஏன் இது இந்தியாவுக்கு தேச துரோகமா? எடப்பாடி அரசு பதில் சொல்ல வேண்டும். தமிழக அரசு பணிகளில் 100% தமிழர்களுக்கு வேலை வேண்டும், பிற மாநிலத்தவரை சேர்க்க கூடாது என்கிறோம். இது தவறா? அடுத்து என்ன கேட்கிறோம்? தனியார் துறை 90% தமிழர்கள் கொடுங்க, பிற மாநிலத்தவர் இப்ப கூடுதலாக இருக்காங்க, படிப்படியாக வெளியேற்றுங்கள் என்கிறோம்.
இதற்கு சட்டம் போடுங்கிறோம். இதற்கான அரசு ஆணைகள், பல வகை சட்டங்கள் பல மாநிலங்களில் இருக்கின்றன. அது போதாது என்று புதிதாக போட போகிறார்கள். கர்நாடகத்தில் ஏற்கனவே இதுக்கு அரசாணை இருக்கிறது, அது பலம் இல்லை, புதுசாக போடு என்கிறார்கள். இந்த நேற்றைய விழாவில் கலந்து கொண்ட அவங்களுடைய அமைச்சர் சி டி ரவி, கன்னட மொழி பண்பாட்டு வளர்ச்சித்துறை அமைச்சர் சி டி ரவி, சட்டம் போடுவோம் புதுசாக என்கிறார். அந்த கன்னட அத்தாரிட்டியினுடைய தலைவர் பேசுகிறார், எல்லாரும் கன்னடம் படிக்க வேண்டும், கன்னடர்களுக்கு வேலையில் முன்னுரிமை தர வேண்டும் என்று தமிழ் இந்து இயற்றை வந்திருக்கிறது. பாருங்கள், நாங்கள் சொன்னால் குற்றம் அது? இது தேவையில்லை, நம்ம பிள்ளைகளுக்கு வேலை தேவையே இல்லையா? அடுத்து வந்து குவிகிறார்கள். அன்றாடம் ஆயிரம் பல்லாயிரமாய் வெளிமாநிலத்துறை இந்திக்காரன் வந்து குவிகிறான். தமிழர் தாயகமாக இது நிலைக்காது, இல்லை பத்து ஆண்டு தொடர்ந்து அப்படி இந்திக்கார மாநிலமாக போயிடும். எனவே இதை பாதுகாக்க இது தடுக்கணும், வரையறை வேண்டுங்கிறோம். அதுவும் என்ன சொல்கிறோம், ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை காட்டித்தான் சொல்கிறோம். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிஜோரம், இதுக்கெல்லாம் வெள்ளக்காரங்காலத்திலேருந்தே இன்னர் லைன் பர்மிட்டு முறை இருந்தது. வெளிமாநிலத்தில் உள்ளே போகிறதுன்னா அனுமதி வாங்கிட்டு போகணும். விடுதலை பெற்ற இந்தியாவிலும் அதையே இன்று வரை தொடர்கிறார்கள். இந்த ஆண்டு மணிப்பூர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டது, தொடர்ந்து கேட்கிறார்கள். இந்த ஆண்டு பாஜக அரசு அதை நிறைவேற்றி தந்திருக்கிறது. பாஜக அரசு புதிதாக மணிப்பூருக்கு இன்னர் லைன் பர்மிட், அதாவது இந்தியாவில் உள்ள வெளிமாநிலத்தவர்கள் அந்த மாநிலத்திற்குள் மணிப்பூருக்குள் நுழைய வேண்டும் என்றால் அந்த அரசாங்கத்தினுடைய அனுமதி இருந்தால்தான் தங்கலாம், இல்லைன்னா தங்க முடியாது, வெளியேற்றி விடுவார்கள். நாலு மாநிலங்களில் இப்பொழுது இருக்கிறது இந்தியாவில், புதிதாக பாஜக கொடுத்தது மணிப்பூருக்கு. ஏன் தமிழ்நாட்டு கேட்கிறோம் அதை? எங்களுக்கு இந்த ஆபத்து இருக்கு, நாங்கள் தனி அரசு நடத்தியவர்கள், சேர சோழ பாண்டிய அரசுகள் நடத்தியவர்கள், எங்களுக்கு தனி அரசு நடந்தது. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிகமாக வெளிமாநிலத்தில் குவிந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கே கொண்டாந்து வச்சிருக்கானே ஒரிசா பவன் திறந்து வச்சிருக்கானே பள்ளிக்கரணையில், அதுக்கு பக்கத்தில் அஸ்ஸாம் பவன் திறந்து வச்சிருக்கானே, எதுக்குன்னா அஸ்ஸாமிகள் இந்த ஒரிசாக்காரெல்லாம் இங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, அவங்க மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கு, பொருளாதார ஏற்பாட்டுக்கு இதை செய்கிறோங்கிறானே. தமிழ்நாடு அரசு மும்பையில் வச்சுருக்கா, தமிழ்நாடு பவன் வச்சுருக்கா, தமிழனுக்காக டெல்லியில் வச்சுருக்கா. நம்ம தான் நாதியத்தை என்னமாச்சு, இல்லை நம்ம இனப்பேரே சொல்லக்கூடாது, தமிழன்னு சொன்னாலே குற்றம், திராவிடன்னு சொல்ல சொல்கிறான். அவன் அங்கேருந்து இந்தியன்னு சொல்ல சொன்னா, இங்கேருந்து திராவிடன் சொல்ல சொல்கிறான். இயற்கை இனத்தை, தாய் தந்தைக்கு பிறந்த இனத்தை சொல்லக்கூடாதுங்கிறானே தமிழன்னு. அப்புறம் எங்கிட்ட உணர்ச்சி வரும், பாதுகாப்பு இருக்கும், ஏமாற்று அரசியல். அந்த மாநிலங்களில் உள்ள சட்டம் என்ன லைன் பர்மிட்டும் கொண்டாக தமிழ்நாட்டுன்னு கேட்குறோம். அஸ்ஸாமில் வெளியேற்றல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட தானே வெளியேற்ற, இந்த நாட்டின் தலைமை அமைச்சர் ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டு தானே அஸ்ஸாம் மாணவர்களோட ஒப்பந்தம் போட்டீங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தானே போட்டீங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அனுமதி தானே போட்டீங்க, அதை உச்சநீதிமன்றம் தானே செயல்படுத்தியது. இப்போ 19 லட்சம் பேர் அயலார்னு சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு உண்டாங்கன்னு கேட்குறோம், என்ன தப்புது இல்லாத கேட்குறோமா? இந்த பாருங்க, மத்திய பிரதேசம் பாஜக ஆட்சி சௌஹான் 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, மத்திய பிரதேசத்தில் மண்ணின் மக்களுக்கு தான் வேலை, சட்டம் கொண்டு வர போறேன், நானும் கொண்டாதான் கொண்டு வரப்பார், 3 மாதம் சொல்லி. பாஜக காரரு ஒரே தேசம், ஒரே பண்பாடு, ஒரே இந்துத்துவான்னு பேசுறோம், அந்தந்த மாநில மக்களுக்கு, அந்தந்த இனத்துக்கு அவன் விசுவாசமா இருக்கான். கேடு கட்டு போச்சே தமிழ்நாட்டில், இந்த துண்டறிக்கை கொடுக்கக்கூடாது, இதை பேசக்கூடாது, இந்த மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறை எதுக்கு செய்றீங்க? திருத்துறைப்பூண்டியில் கைது பண்ணவங்களை மாலையில் வெளியில் விடுறதுக்கு முடியாது, 2 பேர் பிணைக்கு வெளியிலேருந்து ஆள் கொண்டா ஜாமீன் கொடுத்தா தான் கையெழுத்து போட்டு அனுப்புவேங்கிறாங்க. அப்படி தான் போய் எடுத்திருக்காங்க எங்கள் தோழர்களை திருத்துறைப்பூண்டியில். என்னங்க முறை இது, என்னங்க குற்றம் பண்ணிட்டாங்க அவங்க? நீ செஞ்சது முன்தடுப்பு நடவடிக்கையாக பிடிச்சிருக்கிற, அதுக்கு என்ன இந்த செக்ஷன்லாம் போடுறது? நான் இதெல்லாம் டிஜிபிக்கு எழுத போகிறேன், நான் முதலமைச்சருக்கு எழுத போகிறேன். எங்களுக்கு எங்களுடைய இயக்கத்தில் ஒளிமுறை கிடையாது, நாங்கள் எல்லாம் திறந்த வேலையை செய்வோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுங்க, நாங்கள் அந்த தியாகத்தை தயாராக இருக்கிறோம். நீங்கள் இனத்தை, மொழியை, தாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இளைஞர்கள் இப்படி சிந்திங்க. எனவே இன்றைக்கு நான் இதை தொடங்கியதே, இன்றைக்கி 2ஆம் நாள் இதை செஞ்சுருக்கிறோம். வரவேற்பு இருக்குது, மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக தான் இதை பண்ணியிருக்கோம். இந்த அடக்குமுறைகளெல்லாம் கைவிட வேண்டும். இதுக்கு யார் காரணம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். நம் மேலதிகாரிகளுக்கு நாம் எழுத தான் போகிறோம். எனவே தொடர்ந்து நாங்கள் இந்த பரப்புரையை இந்த மாதம் செய்ய போகிறோம். இது காந்தியடிகள் காட்டிய வழியில் ஒரு அற பரப்புரை. இது யாரையும் வன்முறைக்கு உள்ளாக்குவதில்லை, யாரையும் போய் மறிப்பதும் இல்லை. நாங்கள் எங்களை நாங்களே ஒதுக்கிக் கொள்கிறோம், ஒதுங்கிக் கொள்கிறோம்.
ஒத்துழைக்காமல் இருக்கிறோம். எதை வெளிமாநிலத்தவர்களுக்கு வேலை தராதீர்கள், வெளிமாநிலத்தவர்களுக்கு கடை வைக்க இடம் கொடுக்காதீங்க, நிலம் விற்காதீங்க. இந்த ஒத்துழையாமையை கடைபிடித்து தமிழ் இனத்தையும் தமிழர் தாயகத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று வணங்கி வேண்டி எங்களுடைய மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை தடுத்தால் நாங்கள் செய்வோம், நாங்கள் சிறைக்கு போவோம், தயாராக இருக்கோம். வேறு வழியே இல்லைங்க. தயவு செய்து சிந்திங்க. எங்களுக்கு வந்து தமிழர்கள் அனைவரும் சிந்திங்கள். எங்கள் இயக்கத்துக்காக நாங்கள் பேசலை, நாங்கள் தேர்தலில் நிற்கிறதில்லை. இன உரிமை தான், எல்லாரும் சிந்தியுங்கள். இதை விட்டுட்டோம்னாக்க இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாடு தமிழர்களுக்கு இருக்காது. பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன திட்டம் போட்டிருக்கு, தமிழ்நாடை 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சில பேர் அதை ஆதரிக்கவும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழர் தாயகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனைவரும் ஆதரவு கொடுங்கள் ஏற்றுக்கொண்டு என்று கேட்டுக்கொண்டு அறவழி பரப்புரை தொடர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.